ராஜயோகம் ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திகாரி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் வாதத் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமைய பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தா தேவி எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அமையும் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால மாற்றுத் திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த வான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் ஏஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மன பாதித்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெக்காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எக்ஸ் பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி பிரார்த்தனையை கடைப்பிடிப்பு நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல் எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பணிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திர சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான நிதியும் மனதிற்கு தேவையான நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஏஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் வாங்கி தருவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி விநாயகர் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால கன்னி ராசியில் சந்திரன் இருந்தால் கடல் கடந்த பயணம் உருவாகும் என்ற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்த பயணங்கள் அமையும் வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் ஏஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹரிஹர சுதன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் யு துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப நிகழ்வுகள் அமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி பாலகன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாமன் மைத்துனர் வகையில் கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்புகள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான லட்சுமி கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ பற்றும் பாசமும் பக்குவமாய் அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்ந்து அரச யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்ற அமையும் சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல பகவதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பலி நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது ஆன்மீக என் சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் சி புரட்சிக் கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சனி கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால நாலா திசைகளிலும் நன்மைகள் மிகுந்து வரக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் அமையும் ஏஸ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதா இரவு நேரங்களில் இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபயாம்பிகை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் கே இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க இருக்கிறது எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையாரை தான் முதல் முதல்ல வழிபாடு வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்களே எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம குலதெய்வத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து பிள்ளையாருக்கு தான் முதல் முதல்ல வழிபாடு வச்சுக்கங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருமணத்திற்காக வரன் பார்த்து நல்ல தேதி பார்த்து முகூர்த்தம் பார்த்து திருமணத்தை நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் முதல் முதலாக பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் திருமணமே ஆகாத பிள்ளையாருக்கு தான் முதல் முதலாக திருமண பத்திரிக்கை வச்சு எடுக்கிறோம் இதுதான் ஒரு ஐதீகமாகவே இருந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட முக்கியத்துவம் பிள்ளையாருக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய எக்கணமும் முக்கணமும் நற்கணத்தை அருளக்கூடிய பாக்கியம் இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது மனித வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ வரக்கூடிய தொல்லை பிள்ளைகளை தகத்தெறியக்கூடிய எல்லை இல்லாத ஒரு ஆற்றல் பிள்ளையாருக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு முதல் முதலாக வச்சுக்க சொல்லி அதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சன்னதிக்கு போனாலும் அந்த சன்னதியினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா கணங்களுக்கு அதிபதியாக பிள்ளையாரை வழிபாடு வச்சு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால நாம வந்து குலதெய்வத்துக்கே குலதெய்வத்து கோயிலுக்கே போனோம் கூட முதன் முதலாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொல்லை இல்லாத வழிபாடாகவும் எல்லையற்ற மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வழிபாடாகவும் உங்களுடைய வழிபாட்டில் வரக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த சூழ்நிலைகளாகவும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால தான் எல்லோருமே பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வியலில் வரக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய தாத்பரியத்தை நாம எல்லோருமே நிச்சயமாக நிதர்சனமாக உணர முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்